இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆன்லைன் சூதாட்டம், கடன் சேவை உள்ளிட்ட 232 சீன ஆப்களுக்கு மத்திய அரசு தடை. இதுவரை 48 பேர் இணைந்துள்ளனர். ஆதார் இணைக்காத பான் எண் ஏப்ரல் முதல் செல்லாது, மத்திய அரசு அறிவிப்பு. சோலார் மற்றும் துணை எரிசக்தி மூலங்களில் ஒரே நேரத்தில் செயல்படும் ஒரு புரட்சிகரமான சூரிய சமையல் அடுப்பு மாதிரியை இன்று பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். உலக வெப்பமயமாதலை தடுக்க G20 நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், மத்திய அமைச்சர் R.K. சிங். தமிழக செய்திகள். எடப்பாடி அணி அறிவித்த வேட்பாளரை ஓ பன்னீர்செல்வம் அணி ஏற்க மறுப்பு, அதிமுகவில் மீண்டும் குழப்பம். மழையில் மூழ்கிய சம்ப பயிர்களுக்கு நெல் கொள்முதலில் தளர்வுகள் வழங்க வேண்டும், பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடிதம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள். தமிழ்நாடு முழுவதும் தைப்பூசம் கோலாகலமாக கொண்டாட்டம். முருகன் கோயில்களில் சிறப்பு வழிபாடு. வடபழனி, பழனி, திருச்செந்தூர் உள்ளிட்ட பல கோயில்களில் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம். டெல்டா மாவட்டங்களில் மழையால் பாதித்த பயிர்களை அமைச்சர்கள் குழு ஆய்வு. மாதந்தோறும் மின்கட்டணம் திட்டம் விரைவில் நிறைவேற்றம், அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த சில தினங்களுக்கு தமிழ்நாட்டில் வறண்ட வானிலையே நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இயக்குநர் D.P. கஜேந்திரன் மறைவுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக செய்திகள். உளவு பலூனை சுட்டு வீழ்த்திய விவகாரம், கடும் பின்விளைவுகளை அமெரிக்கா சந்திக்கும் என சீனா எச்சரிக்கை. பாகிஸ்தான் பலூசிஸ்தானில் உள்ள குவெட்டாவில் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தது. இத்தாக்குதலுக்கு தடை செய்யப்பட்ட தெஹ்ரிக் இ தலிபான் பாகிஸ்தான் என்ற தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றது. பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரஃப் உடல்நலக்குறைவால் நேற்று துபாயில் காலமானார். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் சூரியன் பூமி அமைப்பின் லாக்ரேஞ்ச் பாயிண்ட் 2 பணிபுரியும் விண்மின் திரள்களின் நெரிசலான புலத்தை பதிவு செய்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 64.86 கோடியாக உயர்வு. சிலி காட்டுத்தீயில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 22 உயர்வு. இராணுவம் பற்றி அவதூறு பரப்பினால் 5 சிறை தண்டனை விதிக்க பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது. விளையாட்டு செய்திகள். ஆசிய கோப்பை தொடருக்கு வராவிட்டால் இந்தியாவில் நடக்கும் உலகக்கோப்பை போட்டியை புறக்கணிப்போம் என பாகிஸ்தான் எச்சரிக்கை. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியிலிருந்து ஆஸ்திரேலியா பவுலர் ஹேசல்வுட் விலகல். 5 பிறகு மீண்டும் இந்திய அணியின் ஜெர்சி அணிவது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஜடேஜா. ரஷ்யா கலந்து கொண்டால் ஒலிம்பிக்கை புறக்கணிப்பதை தவிர வேறு வழியில்லை, அழுத்தமாக கூறிய உக்ரைன். மகளிர் T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி தனது முதல் பயிற்சி ஆட்டத்தில் இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது.